அன்பர்களுக்கு வணக்கம். நாம் இப்போ பார்த்துட்ருக்கிறது கோடீஸ்வரர் திருக்கோயில். இந்த கோயில் எங்கே இருக்குன்னா, தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள திருக்கோடி காவல் என்னும் ஊரில் தான் இருக்குது. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிடும். இத்திருத்தலத்து மூலவர் கோடீஸ்வரர், வேத்ரவணேஸ்வரர், கோடிக்காநாதர், தாயார் திரிபுரசுந்தரி, வடிவாம்பிகை, தலவிருஷம், பிரம்பு, தீர்த்தம் சிருங்கோத்பவ தீர்த்தம், காவிரி நதி, புராண பெயர் வேத்ரவணம், இன்று நன்று நாளை நன்று என்று நின்று இச்சையால் போன்றுகின்ற வாழ்க்கையை போகவிட்டு போதுமின் என்ற தேவார பாடல் பெற்ற காவிரி வடகரை தலங்களில் இது 37வது தலம். திருஞான சம்பந்தர் சுந்தரர் திருநாவுக்கரசரால் பாடப்பெற்ற திருத்தலம் இது. 1008 ஈஸ்வரர்களால் சூழப்பட்ட தலம். சனி பகவானும் யமனும் எதிரெதிர் சந்நிதியில் அருள்கின்றனர். அதேபோல் சித்திரகுப்தனும் துர்வாச முனிவரும் எதிரெதிர் சந்நிதியில் உள்ளனர். இங்குள்ள சனி பகவான் பாலசனி என அழைக்கப்படுகிறார். இவரது தலையில் சிவலிங்கம் உள்ளது. காக வாகனத்திற்கு பதில் கருட வாகனம் உள்ளது. மங்கு சனி, பொங்கு சனி, ஸ்மரண சனி மூன்றிற்கும் வழிபடக்கூடிய சனி பகவான் இவர். இவ்வூரை ஒட்டிய காவிரி நதி உத்தரவாகினியாக தெற்கிலிருந்து வடக்காக பாய்கிறது. இத்தல விநாயகர் கரையேற்று விநாயகர் என்ற திருநாமத்துடன் அருள்பாலிக்கிறார். இங்குள்ள மூலவர் 5 நிலை ராஜகோபுரத்தின் கீழ் அருள்பாலிக்கிறார். உள்பிரகாரத்தில் கரையேற்று விநாயகர், கற்சிலை நடராஜர், சப்தரிஷிகள், அகத்தியர், சித்திரகுப்தன், யமன் முதலிய சந்நிதிகள் உள்ளது. இந்த கோயில் எவ்வளவு பெருசோ அதுபோலவே இக்கோயிலின் பெருமையும் இக்கோயிலின் வரலாறும் மிக பெரியவை. இந்த பதிவில் இக்கோயிலின் தலப்பெருமையை பார்ப்போம். இத்தலத்தில் நவகிரகம் கிடையாது. விதியின் பயனை யாராலும் மாற்ற முடியாது, ஆனால் குறைக்க முடியும். விதியினால் கஷ்டப்படுபவர்கள் இத்தலம் வந்து தரிசித்தால் அதன் பாதிப்பு குறையும். நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறோம்னா அந்த கோயிலோட சிறப்பு என்ன, அந்த கோயிலோட வரலாறு என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை பக்தர்களுக்கு சொல்கிறதுக்கு தான் இந்த பதிவே. கா என்றால் சோலை என பொருள்படும். கா என முடியும் 5 சிவதலங்களை பஞ்ச காக்கள் என அழைப்பர். அவை திரு ஆனைக்கா என்கின்ற திருவானைக்காவல், திருக்கோலக்கா, சீர்காழி சட்டநாதர் கோவில் எதிரில், திருநெல்லிக்கா, திருத்துறைப்பூண்டி, திருக்குரக்குக்கா நீடூர் அருகில் மற்றும் திருக்கோடிக்கா சோலைகளுக்கு இடையில் அமைந்துள்ள ஊர் என்பது பொருள் கொள்ளலாம். திருக்கோடி என்றால் 3 கோடி என்பது பொருள். ஆகவே 3 கோடி மந்திர தேவதைகளும் ஏற்பட்ட சாபம் இத்திருத்தலத்தில் நீங்கியதால் திருக்கோடிக்கா என்ற காரணப்பெயர் ஏற்பட்டு திருக்கோடிக்காவல் என்று மாறிவிட்டு. இந்த கோயிலுக்கு வரவங்களுக்கு யமபயம் இல்லை. சிவபுராணத்தில் 12வது அத்தியாயத்தில் விரிவாக்கப்படும் மற்றொரு நிகழ்ச்சி இத்தலத்தின் மகிமைக்கு மேலும் சிறப்பூட்டுவதாக அமைந்திருக்கிறது. தன் கணவனை கொன்றுவிட்டு நெறி தவறி தன் வாழ்க்கையை நடத்தி வந்த லோகா காந்தா என்ற பெண்மணி வாழ்க்கையின் இறுதி காலத்தில் திருக்கோடிக்கா வந்து தங்க நேர்ந்தது. அவள் மரணம் அடைந்ததும் யமன் அவளை தண்டிக்க நரகலோகம் அழைத்து செல்கின்றார். சிவதூதர்கள் இவரை வன்மையாக கண்டித்தனர். யமதர்மராஜன் சிவபெருமானிடம் வந்து முறையிட்டார். தனது தலமான திருக்கோடிக்காவோடு சம்பந்தப்பட்டவர்களை தண்டிக்க யமனுக்கு அதிகாரம் இல்லை என்றும், காலதேச வர்த்தமானங்களால் இங்கு வந்தவர்களை யமன் கண்டெடுத்தும் பார்க்கக்கூடாது என்ற ஒளியை காதால் கேட்டவர்களை கூட தண்டிக்கும் உரிமை யமனுக்கு இல்லை என்றும், அந்த மண்ணை மிதித்தவர்களிடம் அவர் நெருங்கவே கூடாது என்றும் கட்டளையிட்டார். பாவக க்ஷேத்திரமான திருக்கோடிக்காவில் ஸ்நான ஜப தப தியானங்கள் செய்பவர்களை நான் எதுவுமே செய்ய முடியாது என்று யமதர்மராஜன் யமலோகத்தில் முழக்கமிடுகிறார். லோகாகாந்தா என்ற பெண்மணி இத்தலத்தில் சம்பந்தப்பட்டு விட்டதால் யமனிடமிருந்து விடுபட்டு பின் முக்தி அடைகிறாள். காசியைப் போல இத்தலத்தில் வாழ்பவர்களுக்கும் யமபயம் கிடையாது. இது நம்பிக்கையை உறுதி செய்வது போல இவ்வூரில்
ருத்ரபூமி மயானம் தனியாக இல்லை. இவ்வூரில் மறிப்பவர்களை காவிரி நதியின் மறுகரைக்கு கொண்டு சென்று கணம் செய்யும் வழக்கம் தொன்று தொட்டு இதுவரை தொடர்கிறது. இவ்வூருக்கு மேற்கே அமைந்துள்ள சுக்ரதலமான கஞ்சனூர் கிராமத்தில் ஹரிதத்தர் என்ற பெரியவர் வாழ்ந்து வந்தார். பிறப்பால் வைணவராக இருந்தாலும் இவர் தீவிர சிவபக்தர். கண் பார்வை குறைவு உள்ளவர். தினமும் காலையில் கஞ்சனூரிலிருந்து கிளம்பி திருமாந்துறை, திருமங்கலக்குடி, திருக்குரங்காடுதுறை, திருவாவடுதுறை, திருவாலங்காடு மற்றும் திருக்கோடிக்கா ஆகிய சிவதலங்களை தரிசித்துவிட்டு அர்த்தஜாம பூஜைக்கு தனது சொந்த ஊரான கஞ்சனூர் ஆலயத்திற்கு திரும்புவதை தினம் தனது வழக்கமாக கொண்டவர். ஒரு நாள் மாலை திருக்கோடிக்கா ஆலயத்தில் ஸ்ரீ திருக்கோடீஸ்வரர் தரிசனத்தை முடித்து கொள்ளும் சமயம் பேய் மழை அடிக்க ஆரம்பித்துவிட்டது. வெளியே புறப்பட முடியவில்லை. ஒரே இருட்டு வேறு. அவருக்கு நல்ல பார்வையும் கிடையாது. அர்த்தஜாமம் நெருங்கி கொண்டிருந்தது. ஈஸ்வரா, இப்படி ஏன் சோதனை செய்கிறாய் என்று துயரப்பட்டு கொண்டே நடுங்கும் குளிரில் கோபுரவாசலில் காத்து கிடந்தார். அக்கணம் அவ்வழியே ஓர் ஹரிஜனன் வந்தார். சுவாமி, இதோ இந்த கம்பை பிடித்து கொள்ளுங்கள், உங்களை நொடியில் கஞ்சனூர் கொண்டு போய் சேர்த்து விடுகிறேன் என்றார். ஹரதத்தருக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. தெய்வாதீனமாக அங்கு வந்த ஹரிஜனன் நீட்டிய கம்பை பற்றி கொண்டு வேகமாக நடந்து கஞ்சனூரை அடைந்து அங்கு கோயிலின் அர்த்தஜாம பூஜையை வழிபாட்டை இனிதாக முடித்தார். தக்க சமயத்தில் வந்து தனக்கு உதவி புரிந்த அந்த ஹரிஜனனுக்கு கோவிலில் தனக்கு பிரசாதமாக கிடைத்த அன்னத்தையும் சுண்டலையும் வழங்கினார். ஹரிஜனனும் நன்றி சொல்லி அதை பெற்றுக்கொண்டு போய்விட்டார். மறுநாள் காலை திருக்கோடீஸ்வரர் ஆலயத்தில் நந்தி, அம்பாள், சுவாமி, விநாயகர் மற்றும் சுப்பிரமணியர் சந்நிதியில் அன்னமும் சுண்டலும் காணப்பட்டன. முதல் நாள் இரவு ஹரிஜனனாக வந்து ஹரதத்தருக்கு கை கொடுத்து உதவியவர் திருக்கோடீஸ்வரர்தான் என்பதில் சந்தேகம் இருக்க முடியுமா? ஸ்ரீ திருக்கோடீஸ்வரரைப் போல ஸ்ரீ திரிபுர சுந்தரி அம்பாலும் காட்சி கொடுத்த விவரம். ஆழ்வார்கள் வெங்கடாச்சலபதியின் தரிசனத்திற்காக திருப்பதி சென்றார்கள். அங்கு இறைவன் அவர்களுக்கு காட்சி தரவில்லை. மாறாக திருக்கோடிக்காவில் ஸ்ரீ திரிபுர சுந்தரி அம்பாள் நீங்கள் விரும்பும் தரிசனம் கொடுப்பால், அங்கே செல்லுங்கள் என்று அசிரியாக உத்தரவு பிறந்தது. ஆழ்வார்களும் ஆவலுடன் புறப்பட்டு திருக்கோடிக்காவை அடைந்தனர். ஊரை நெருங்கிய போது காவிரியில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. அதை கடந்து வர முடியாமல் ஆழ்வார்கள் ஸ்ரமப்பட்ட போது அகத்திய முனிவர் அவர்கள் முன் தோன்றி ஆலயத்தில் உள்ள கரையற்று விநாயகரை மனதில் பிரார்த்தித்து கொள்ளும்படி கோரினார். அவர்களும் அவ்வாறே செய்ய காவிரியில் வெள்ளம் குறைந்தது. ஆழ்வார்கள் கரையை கடந்து ஆலயத்துள் வர அங்கு அம்பாள் அவர்களுக்கு வெங்கடாச்சலபதியாக தரிசனம் தந்துள்ளாள். இந்த கோயிலோட தல சிறப்பு ரொம்ப பெருசுங்க. மற்றொரு கதையும் இருக்குது. துர்வாசருக்கு காட்சி கொடுத்த தலம் இது. காட்சி கொடுத்த அம்பாளாக திருக்கோடீஸ்வரர் சந்நிதியில் வீற்றிருக்கும் இந்த அம்பாளை குறித்து வேறொரு கதையும் சொல்லப்படுகிறது. அதை கூறுவதற்கு முன்னால் பிருங்க மகரிஷியின் கதையை தெரிந்து கொள்வது அவசியம். பிருங்க மகரிஷி தனித்த சிவமே பரம்பொருள் என்று துணிந்து சக்தியின்றி சிவனை மட்டுமே வழிபடலானார். இதை கண்டு கோபம் கொண்ட அன்னை அவருக்கு கால்கள் இரண்டையும் செயலிழக்க செய்தால். ஆனால் பிருங்கி முனிவர் சிவபெருமானிடம் முறையிட்டு மூன்றாவதாக ஒரு காலை பெற்று சிவனை சுற்றி வரலானார். இதை பார்த்த அன்னை மேலும் கோபம் கொண்டு அவரை நடக்கவே முடியாதபடி முற்றிலும் சக்தி அற்றவராக செய்தார். மனம் தளராத பிருங்கி சிவபெருமானை துதித்து வேண்டி ஒரு வண்டாக உருப்பெற்று சுவாமியை மட்டும் சுற்றி பறந்தார். இதை கண்ணுற்ற அன்னை சுவாமியிடம் வரம் பெற்று அவர் உடம்பில் பாதியானார். அர்த்தநாரீஸ்வரர் கோலம். இதை சகிக்காத வண்டு உருவில் உள்ள பிருங்கி அர்த்தநாரீஸ்வரரிடம் உடலில் பாதியை துளைத்து சிவனை தனிமைப்படுத்தும் காரியத்தில் இறங்கினார். இத்துடன் தனது சோதனையை நிறுத்தி கொண்ட பரம்பொருள் அன்னையின் கோபத்தை தணித்து பிருங்கியின் தீவிர சிவபக்தியை நிலைநாட்டி அவரை ஆட்கொண்டார். இது பிருங்கி முனிவரின் கதை சுருக்கம். துர்வாச மகரிஷி தட்சிண சிதம்பரம் என அழைக்கப்படும் திருக்கலர் ஊரில் பாரிஜாதவனேஸ்வரர்
தரிசித்துவிட்டு ஆருத்ரா தரிசனத்தன்று ஸ்ரீ நடராஜரை வணங்கிவிட்டு திருக்கோடிக்கா வந்தடைந்தார். வேத்ரவணேஸ்வரரான ஸ்ரீ திருக்கோடீஸ்வரரை தரிசிக்க ஆலயத்தில் வேகமாக சென்றார். அப்பொழுது அம்பாளின் சந்நிதியை தாண்டி சென்று விடுகிறார். இதை கண்ட திரிபுர சுந்தரி அன்னை, எங்கே பிரிங்கி முனிவரைப் போல துர்வாசரும் சிவன் வேறு சக்தி வேறு என பிரித்து எண்ணிவிடுவாரோ என அஞ்சி, அதற்கு சந்தர்ப்பமே கொடுக்கக்கூடாது என்று எண்ணி தானே வழிய சென்று திருக்கோடீஸ்வரருக்கு முன்னால் துர்வாசருக்கு காட்சி கொடுக்கிறாள் என்று ஒரு புராண கதையும் கூறப்படுகிறது. திருக்கோவிலில் சுவாமி சந்நிதியில் ஸ்ரீ திருக்கோடீஸ்வரருக்கும் துர்வாசகர் சிலைக்கும் நடுவில் மகாமண்டபத்தில் காட்சி கொடுத்த அம்பாள் சிலை இருப்பது இக்கதையை கருத்துக்கு வலுவூட்டுவதாக அமைந்துள்ளது. இது 1008 ஈஸ்வரர்களால் சூழப்பட்ட தலம். சனி பகவானும் யமனும் எதிரெதிர் சந்நிதியில் அருள்பாலிக்கின்றனர். மங்கு சனி, பொங்கு சனி, ஸ்மரண சனி மூன்றிற்கும் வழிபடக்கூடிய சனி பகவான் இவர். மிக சிறப்பு வாய்ந்த கோயில் இது. இந்த கோயிலை பற்றி சொல்கிறதுக்கு இன்னும் நிறைய விஷயம் இருக்குது, அதை வரக்கூடிய பதிவுகளில் பார்க்கலாம். உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது கண்டிப்பாக இந்த கோயிலை தரிசிச்சுட்டு வாங்க. இந்த கோயிலோட தல வரலாறை மற்றொரு பதிவில் பார்ப்போம். நம்ம பார்க்க வேண்டிய கோயிலில் முக்கியமான கோயில் இது. விதியின் பயனை யாராக இருந்தாலும் மாற்ற முடியாது, ஆனால் கண்டிப்பாக அதை குறைக்க முடியும். அப்படிப்பட்ட தலம்தான் இது. இந்த கோயிலில் வந்து அம்பாளையும் சுவாமியும் தரிசிச்சுட்டு போனோம்னா அதோட பாதிப்பு நிச்சயம் குறையும்னு சொல்கிறாங்க. பிற உயிர்களையும் நம் உயிர் போல் நேசிப்போம். நம்மளால் முடிஞ்ச உதவியை கண்டிப்பாக அடுத்தவங்களுக்கு நாள்தோறும் செஞ்சுக்கிட்டு வருவோம். உதவி பெருசோ சின்னதோ அதை பெறக்கூடியவர்கள் தான் முடிவு பண்ணணும். நம்மளால் முடிஞ்ச உதவியை கண்டிப்பாக நம்ம செய்யணும். சுக்கிரன் தலமான கஞ்சனூருக்கு கிழக்கே சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோயில் இருக்குது. கோடீஸ்வரர் அருளும் திரிபுர சுந்தரி அருளும் நம்ம எல்லோருக்கும் கிடைக்கட்டும். நம்பிக்கையோடு செயல்படுவோம். நன்றி, வணக்கம்.